குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எட்டாம் வகுப்பில் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் அளவீட்டியில் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து கெமிஸ்ட்ரியில் பருப்பொருட்கள் அப்படின்னு லெசனை நம்ம பார்க்கலாம். பருப்பொருட்கள், பார்த்து தொட்டு உணரக்கூடிய அனைத்து பொருட்களுமே பருப்பொருட்கள் எனப்படும். பருப்பொருட்கள், எந்த ஒரு பொருள் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பும் நிறையும் உடையதோ அப்பொருள் பருப்பொருட்கள் எனப்படும். பருப்பொருட்கள் மூன்று நிலைகளில் காணப்படுகிறது. அவை திம்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை. திம்மத்துக்கு எடுத்துக்காட்டு கல், திரவத்துக்கு எடுத்துக்காட்டு பால், வாயுவுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரஜன். ஸோ பருப்பொருட்கள் திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை, இந்த மூன்று நிலைகளிலும் காணப்படுகிறது. பருப்பொருட்கள் தனிமங்களால் ஆனவை. தனிமங்கள் என்பவை ஒரே வகையான அணுக்களால் ஆனவை. மனித உடலில் காணப்படும் தனிமங்களின் வகைகளை பார்க்கலாமாமா. இந்த படத்தை பாருங்க. நமது உடலில் ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் பெற தனிமங்கள் காணப்படுகிறது. அது எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் வந்து 65%, கார்பன் வந்து 18%, ஹைட்ரஜன் 10, நைட்ரஜன் 3, கால்சியம் 2, பிற தனிமங்கள் 2. இப்படி பல வகைப்பட்ட தனிமங்கள் நமது உடலிலே காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு குறியீடுகள். குறியீடுகள் தான் என்னென்னு பார்க்கலாமாமா. ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தும் உருவமே குறியீடு எனப்படும். எடுத்துக்காட்டாக நாம் அமைதியின் குறியீடாக புறாவை பயன்படுத்துகிறோம். கணிதத்தின் கூட்டல் என்ற செயலை ப்ளஸ் என்ற குறியீட்டினாலும், கழித்தல் என்ற செயலை மைனஸ் என்ற குறியீட்டினாலும் குறிக்கிறோம். அதே போல தான் நம்ம தனிமத்தை ஃபுல் நேம் எழுதுறதை விட, இப்போ தனிமம் வந்து ஆக்சிஜன் ஆக்சிஜன் அப்படின்னு ஃபுல்லாக எழுதாமல் அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை சுருக்கி ஓ அப்படின்னு எழுதுறது தான் குறியீடு எனப்படும். ஃபஸ்ட்டு வந்து தனிமங்களின் குறியீடுகள். இந்த பிக்சரை பாருங்கம்மா, தனிமங்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட குறியீடு பாருங்கள். போரான் பி, கார்பனுக்கு அதோட குறியீடு வந்து சி, புளூரின் எஃப், ஹைட்ரஜன் ஹெச், அயோடின் ஐ, நைட்ரஜன் என், ஆக்சிஜனுக்கு ஓ, பாஸ்பரஸ்க்கு பி, கந்தகம் எஸ், அலுமினியம் ஏஎல், புரோமின் பிஆர், லித்தியம் எல்ஐ, நியான் என்இ, சிலிக்கான் எஸ்ஐ. இப்படி பொதுவாக தனிமங்களின் பெயர்களும் பெரும்பாலும் அலோகங்கள் அவற்றின் ஆங்கில பெயர்களின் முதல் எழுத்தாக குறியீடுகளாக கொண்டிருக்கும். நெக்ஸ்ட்டு தனிமங்கள் அவற்றின் வகைகளை பற்றி பார்க்கலாமாம்மா. தனிமங்கள் அவற்றின் பண்பின் அடிப்படையில் உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோக போலிகள் என மூன்று வகைகளில் காணப்படுகிறது. உலோகங்கள், நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் இரும்பு, தாமிரம், தங்கம், வெள்ளி போன்றவை உலோகங்கள் ஆகும். அவற்றின் பண்புகளை பற்றி பார்க்கலாமாம்மா. உலோகங்களின் இயற்பியல் பண்புகள். ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல் நிலை. இயல்பான வெப்பநிலையும் மற்றும் அழுத்தத்திலும் உலோகங்கள் திண்ம நிலையில் காணப்படும். அடுத்தது வந்து உலோக பளபளப்பு. இவை வந்து உலோகங்கள் பளபளப்பு தன்மை உடையவை. எடுத்துக்காட்டு பிளாட்டினம் மற்றும் வெள்ளி ஆகும். தேர்ட் ஒன், தகடாக விரியும் பண்பு. உலோகங்களை சுத்தியால் அடித்து மிக மெல்லிய தகடாக மாற்றிவிடலாம். எடுத்துக்காட்டு அலுமினியம். அலுமினியத்தை சுத்தியால் அடிக்கும் போது நம்ம அலுமினிய தகடாக மாற்றப்படுகிறது. ஃபோர்த் ஒன், கம்பியாக நீளும் பண்பு. உலோகங்களை இழுத்து மெல்லிய கம்பியாக மாற்றிவிடலாம். எடுத்துக்காட்டு தாமிரமானது தாமிர கம்பியாக மாற்றலாம். கடத்தும் திறன், உலோகங்கள் வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும் திறன் கொண்டவை. எடுத்துக்காட்டு வெள்ளி, தாமிரம். ஒளி எழுப்பும் பண்பு, உலோகங்கள் பொதுவாகவே அவற்றை தட்டும் போது ஒளிகள் வந்து எழுப்பப்படும். எடுத்துக்காட்டு பித்தளை. இந்த பித்தளை வந்து நம்ம கோவிலில் ஆலயமனையும் செய்ய பயன்படுகிறது. அந்த ஆலயமனையில் பெல் அடிக்கும் போது நம்ம சவுண்ட் கேட்குது இல்லையா. ஸோ அந்த பித்தளை வந்து உலோகமாகும். இது ஒளி எழுப்பும் தன்மையும் உலோகங்கள் கொண்டுள்ளது. நெக்ஸ்ட்டு அலோகங்கள். அலோகங்கள் பொதுவாக பளபளப்பு தன்மையற்றவையாக காணப்படும். அதிக கடினத்தன்மை மற்றும் அதிக மென்மைத்தன்மை பெற்ற தனிமங்களே அலோகங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு கார்பன், கந்தகம் போன்றவை அலோகங்கள் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், அலோகங்களின் இயற்பியல் பண்புகள். ஃபஸ்ட்டு இயற்பியல் நிலை. அலோகங்கள் பொதுவாக இயல்பான வெப்பநிலையில் திட, திரவ, வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகிறது. அலோகங்கள் திட நிலையில் கந்தகமாகவும், திரவ நிலையில் புரோமீனாகவும்,
வாயு நிலையில் நைட்ரஜனாகவும் காணப்படுகிறது. செகண்ட் ஒன், பளபளப்பு தன்மை. அலோகங்கள் பொதுவாக பளபளப்பு தன்மை அற்றவை, எடுத்துக்காட்டு கிராஃபைட் மற்றும் அயோடின். தேர்ட் ஒன், தகடாக விரியும் பண்பு. அலோகங்கள் பொதுவாக தகடாக மாறும் பண்பு அற்றவை, அவற்றை அடிக்கும்போது தூளாகிவிடும். ஃபோர்த் ஒன், கம்பியாக மாறும் நீளும் பண்பு. அலோகங்கள் பொதுவாக கம்பியாக மாறும் தன்மை அற்றவை. கடத்தும் திறன், அலோகங்கள் பொதுவாக அரிதீர் கடத்தியாகும். கார்பனின் ஒரு வடிவமான கிராஃபைட் மின்சாரத்தை கடத்தும். நெக்ஸ்ட்டு, ஒளி எழுப்பும் பண்பு. அலோகங்களை தட்டும்போது ஒளி எழுப்புவது இல்லை. உலோகப்போலிகள், உலோகப்போலிகள்னால் என்னன்னு பார்க்கலாமா? உலோக பண்புகளையும் அலோக பண்புகளையும் பெற்றுள்ள தனிமங்கள் உலோகப்போலிகள் என அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு போரான் மற்றும் சிலிக்கான் ஆகும். நெக்ஸ்ட்டு, உலோகப்போலிகளின் பயன்கள். சிலிக்கான் மின்னணு கருவிகளில் பயன்படுகிறது. போரான் பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருள் பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுகிறது. மதிப்பீடுகள், ரெண்டே ரெண்டு க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேம்மா, நீங்கள் படித்து எழுதிருங்க. ஃபஸ்ட் ஒன், பருப்பொருட்கள் என்றால் என்ன? எந்த ஒரு பொருள் இடத்தை அடைத்து கொள்ளும் பண்பும் நிறையும் உடையதோ அப்பொருள் பருப்பொருள் எனப்படும். நெக்ஸ்ட், பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக. ஆக்சிஜனுக்கு ஓ, கார்பனுக்கு சி, ஹைட்ரஜனுக்கு ஹெச், பாஸ்பரஸ்க்கு பி. ஓகேம்மா, தேங்க்யூ.